வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூன் 1 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: கேரள கடலோரத்தில் 3000 மீட்டர் உயரம் முதல் 5800 மீட்டர் உயரம் வரைக்கும் வளிமண்டல சுழற்சி. குமரிக்கடல் மற்றும் தென் தமிழகத்தை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதியில் 3100 மீட்டர் உயரம் முதல் 4500 மீட்டர் உயரம் வரை இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல சுழற்சி. இது இரண்டும் மேலடுக்கு சுழற்சிகள். இதனிடையே கீழடுக்கில் தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவில் நுழைந்து தமிழ்நாட்டிலே நுழைகிறது. கேரளாவில் நுழைந்து மழைப்பொழிவை இடிமழைப்பொழிவாக கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டில் மலைப்பகுதிகளையும் கொடுத்துவிட்டு, அதில் இருக்கக்கூடிய மலைப்பகுதினா கேரள பகுதிகளுக்குள்ள கேரள பகுதியில் நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறையிலையும் கூட கொடுத்துவிட்டு, பிறகு அப்படியே அதில் இருக்கக்கூடிய ஈரம் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து தமிழ்நாட்டில் மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேலிடக்கூடிய அந்த ஈரம் நீர் ஆவியை கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய அந்த மேலடுக்கு சுழற்சியோட காற்று எதிர்த்து மேலடுக்கில் மேக உற்பத்தியை ஏற்படுத்தி இடிமின்னலை மேலடுக்கிலே உருவாக்கி மேலடுக்கில் மேகம் உருவாக இடிமின்னல் மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே மாலை இரவிலே நேற்றைக்கு தொடங்கி பெய்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, மேலும் துறையூர், திருச்சி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, கரூர் மாவட்டத்தோட கடவுர் பகுதியில் கனமழை பொழிவு பொழிந்ததாகவும் அறுவடையை பாதித்ததாகவும் தகவல் வந்திருக்கிறது. மேலும் மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் உருவான மழை அப்படியே தேனி மாவட்டத்திற்கும், மணப்பாறை திருச்சி மாவட்ட தெற்கு பகுதியில் உருவானது அப்படியே கடவுர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட வடக்கு பகுதி, கரூர் மாவட்ட பகுதி வழியாக, திண்டுக்கல் மாவட்ட வழியாக திருப்பூர் மாவட்டத்தின் தாராபுரம் பகுதியை நெருங்கிய பொழுது அது செயலிழந்து அதுவரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்துக்கு முன்பகுதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு பிறகு செயலிழந்து மீண்டும் பாலக்காட்டு கணவாயை தாண்டி கேரளாவில் போய் மழைப்பொழிவை கொடுத்தது. அதேபோல் கர்நாடகாவுக்குள் போய் கிருஷ்ணகிரி, தருமபுரி மழை கொடுத்தது. அதாவது மழைப்பொழிவு மேலடுக்கில் இருக்கக்கூடிய வேகம் காரணமாக, மேலடுக்கில் இருக்கக்கூடிய கிழக்கு காற்றின் வேகம் காரணமாக மழைப்பொழிவு உருவாகி மேற்கு நோக்கி நகர்ந்தது. இன்றைக்கு மழைப்பொழிவு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும். காரணம், மேலடுக்கு சுழற்சி கடலோரம் பகுதியில் நீடிக்கும், உள்ளே தள்ளாமல் கடலோரப் பகுதி வரைக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. சற்று முன் கிடைத்த தகவல், மேட்டூர் அருகே இருக்கக்கூடிய கொளத்தூர் சேலம் மாவட்டம் 2 உழவு மழை, அதாவது சுமார் 4 சென்டிமீட்டருக்கு மேல் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது காற்றுடன். இது நாம் ஏற்கனவே அறிவித்தது தான். நேற்றைய வெயில் மிக கடுமையாக இருந்திருக்கும். இந்த வெயில் காரணமாக அந்த மழையில் காற்றும் இருந்திருக்கும். எப்பொழுதுமே வெயில் அடித்தால் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிடும், அந்த இடத்தில் வெற்றிடம் ஏற்படும், குறைந்த அழுத்தம் ஏற்படும். இந்த குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி தான் அந்த மழை மேகங்கள் உருவாகி மேலடுக்கிலே உருவாகி கீழே மழையாக இறங்கும் பொழுது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஓடோடி வரும் காற்று தான் அந்த சூறைக்காற்று. அது நேற்றைக்கு மேட்டூர் குளத்தூர் பகுதிகளுக்கும் வீசியிருக்கும், 2 உழவு மழைக்கு மேல் பொழிந்திருக்கிறது. அதே போல் நிறைய இடங்களில் நேற்றைக்கே மழை தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு கூடுதல் பரப்பிலே மழை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு பகலில் வெயில் வாட்டி மழை வரும் வரைக்கும் வியர்வை சொட்டும். இப்போ வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய வெயிலை பார்த்தீங்கன்னா அதில் வியர்வை இருக்காது. வட மாநிலங்களில் ஏற்கனவே நமக்கு அனல் காற்று வீசிய பொழுதெல்லாம் வியர்வை இருக்காது. அதாவது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து ஈரம் மட்டும் மேலெழுந்த பிறகு காற்று சூடாகி வருவது தான் உயரழுத்த பகுதியில் வரக்கூடிய வெப்பம். அந்த உயரழுத்த பகுதியில் வந்து வியர்வை இருக்காது, அனலும் ஒரு உக்கிரமான ஒரு சூடும் இருக்கும். ஆனால் நம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வெயில் குறைந்த அடுத்த வெயில், அதாவது மேலடுக்கில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி கீழடுக்கில் வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது உயரழுத்தம் அல்ல. உயரழுத்த வெயில், உயரழுத்தம் இருக்கக்கூடிய பகுதியில் வியர்வை இருக்காது, குறைந்த அழுத்தம் இருக்கக்கூடிய பகுதியில் வியர்வை அதிகமாக இருக்கும். அதனால தான் வியர்வை சொட்டும். வியர்வை சொட்டி இறுதியில் இரவிலே மழை வந்துவிடும். மழை வரும் வரைக்கும் வியர்வை சொட்டும்.
ஆக நேற்றைக்கு கடுமையான வியர்வை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே வியர்வை அதிகமாக இருந்திருக்கும். இந்த வியர்வை இறுதியில் மழையாக பல இடங்களிலே கொடுத்திருக்கிறது. நேற்றைக்கு மழையாக கொடுக்காத இடங்களில் இன்றைக்கு மழையாக கொடுக்க இருக்கிறது. நாளைக்கும் கூடுதல் பரப்பில் மழை இருக்கிறது. இன்றைய விட நாளைக்கு தான் கூடுதல் பரப்பு. நேற்றை விட இன்றைக்கு கூடுதல், இன்றைய விட நாளைக்கு கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும். இன்றைய மழைப்பிடிப்பு எல்லா மாவட்டங்களுக்கும், ஏற்கனவே நாம் என்ன சொன்னோம்னா கர்நாடக எல்லையோர பகுதிகளில் முதலிடத்தை பிடிக்கும்னு சொல்லியிருக்கோம். அது உண்மைதான். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் முதலிடத்தை பிடித்து முதலில் மழைப்பொழிவை தொடங்கினாலும் திரும்ப திரும்ப எல்லா நாளுக்குமே கர்நாடக எல்லையோரம் இருக்கும், மூணு நாளுமே. ஆனால் கடலோரம் ஒரு நாள் இருக்கும். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட கடலோர பகுதிகளில் இருக்கும், நாளைக்கு குறிப்பிட்ட கடலோர பகுதிகளில் இருக்கும். அதே நேரத்தில் மூன்று நாளும் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோரத்தில் இருக்கும், இரண்டு நாள் ஆந்திர எல்லையோரம் இருக்கும், ஒரு நாள் கடலோரம் இருக்கும். கடலோரம் இரண்டு நாளும் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட கடலோர பகுதிகளிலையும் நாளைக்கு குறிப்பிட்ட கடலோர பகுதிகளிலையும் இருக்கும். உள் மாவட்டங்களில் ஒதுக்கி 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 நேற்று பெய்த இடத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு வேறு இடத்துலையும் நாளைக்கு அதை விட வேறு இடத்துலையும் பொழியும். சில இடங்களில் நேற்று பெய்த இடத்திலும் இன்றைக்கு பொய்யும், இன்றைக்கு பெய்த இடத்திலும் நாளைக்கும் பொழியும். ஆகவே மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழை பொழிவு இருக்கிறது. காற்று பகுதிக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு பொழியாவிட்டால் நாளை பொழியும். நேற்றைக்கு காற்று பகுதியை நெருங்கிய மழை செயலிழந்தது. ஆனால் வாய்ப்பு இருந்தது, வலுவாகத்தான் வந்தது. மடத்துக்குளத்திற்கு முன்பே செயலிழந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. நேற்றை விட இன்றைக்கு வாய்ப்பு கூடுதல், இன்றைய விட நாளைக்கு வாய்ப்பு கூடுதல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு, தெற்கு ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி, காரைக்கால், மாகே இந்த பகுதிகளுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு நாளைக்கு கூடுதல் பரப்பிலே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்துல கனமழையாகவும் இடி மின்னலுடனும் சில இடங்களிலே கர்நாடக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் அதாவது உள் மாவட்டங்களிலே சற்று காற்றுடன் மழைப்பொழிவு தொடங்கி பிறகு காற்று நின்று மழைப்பொழிவு தொடரும். அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேல் அந்த மழைப்பொழிவு இருக்காது. திருமண வைபவங்கள் சுப நிகழ்வுகள் எது இருந்தாலும் அவர்கள் கவலைப்பட வேண்டாம். வந்தால் மழை அரை மணி நேரம் பெய்யும், வரும் பெய்யும் விலகும். ஆனால் அதற்கு முன் இருக்கக்கூடிய வெயிலை பார்க்கும் பொழுது இந்த மழை தேவையாக ஒன்றாகத்தான் உங்களுக்கு தெரியும். வெயிலை விட வியர்வை கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு மாலை ஆனாலும் ஆறு மணி ஆனாலும் ஏழு மணி ஆனாலும் இரமானாலும் வியர்வை கடுமையாக சொட்டும். அந்த அளவிற்கு அந்த வியர்வைக்கு ஒரு மழை வந்தால் பரவாயில்லை என்ற அளவிற்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆங்காங்கே கொடுத்து விட்டு போகும். இன்றைக்கும் நாளைக்கும், நாளை கூடுதல் பரப்பில், நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் பரப்பில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மூன்று நாளும் மழைப்பொழிவு கொடுத்து ஒதுக்கி இருந்தாலும் இரண்டு நாட்களுக்கு இந்த காற்று சுழற்சியானது ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மகாராஷ்டிரா பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் சற்று முன்னேற்றம் அடைந்து அதாவது தென்மேற்கு பருவமழை நேற்றைக்கு தென் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் தொடங்கியிருந்த நிலையில் அதாவது தம் இந்தியாவிலேயே அந்தமான் நிக்கோபார் பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநில பகுதிகள் மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த கேரளா இதில் மட்டும்தான் மழைப்பொழிவு, லட்சத்தீவு இதில் மட்டும்தான் மழைப்பொழிவு தொடங்கியிருந்தது. இப்பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள், நாளைக்கு தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள் என்று தமிழ்நாட்டிலே வடக்கே வந்ததும் அந்த தென்மேற்கு பருவக்காற்று காற்று வந்ததும் குளிர்ந்துவிடும். வெப்பம் இரண்டாம் தேதியோடு விலகிவிடும். அனல் பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை. இரண்டே நாளில் விலகப் போகிறது என்ற நினைவில் கொண்டால் அந்த வெயில் ஒரு அனலாக தெரியாது, அது மகிழ்ச்சியாக கொடுக்கும். இரண்டு நாள் பொறுத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மூன்றாம் தேதியிலிருந்து வெயில் வெயில் குயர குறைந்துவிடும். இன்றைக்கு நாளைக்கு பெய்யக்கூடிய மழையே அதை குறைத்துவிடும். ஆகவே ஒதுக்கி ஒதுக்கி இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல மழை சென்னை, திருவள்ளூர் உட்பட வெயில் அனல் கொடுத்து கொண்டிருக்கூடிய மாவட்டங்களுக்கும் திருப்பதி உள்ளிட்ட ஆந்திர பிரதேசத்திற்கும் மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஆந்திர பிரதேசத்திற்கும் கர்நாடகாவிற்கும் தெலுங்கானாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் ஒடிசாவின் கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. அதற்கு பிறகு அதாவது ஜூன் ஒன்று ரெண்டு தேதிக்கு பிறகு மூன்றாம் தேதி வடகடலோரத்தில் ஆந்திர பகுதியில் கொடுக்கும் மழை, நான்கு தேதியில் கர்நாடகா மற்றும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தில் கொடுக்கும் மழை, ஐந்தாம் தேதி புதிய காற்று சுழற்சி காரணமாக ஐந்து ஆறு தேதிகளில் தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு சுற்று மாலை இரவு வியர்வைக்கு பின் புழுக்கத்திற்கு பின் மாலை இரவு மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே வரக்கூடிய ஐந்து மற்றும் ஆறாம் தேதியும் கொடுக்க இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டிற்கான மழை நாள் ஜூன் ஒன்று இரண்டு மேலும் ஐந்து ஆறு.
ஆந்திர பிரதேசத்திற்கான மழை நாள் 3-4, தெற்காந்திர பிரதேசம் மற்றும் வடகடலோரத்திற்கான மழை நாள் 1-2-3-4, இந்த தேதிகளில். ஆக மழை பொழிவு தமிழ்நாட்டில் வரக்கூடிய இந்த முதல் 2 நாள், அதற்கு அடுத்தபடியாக 5-6 தேதிகளில் கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவு. காற்று பகுதிக்கும் இந்த 4 நாளில் 1 நாள் குறைந்தபட்சம், 2 நாள் அதிகபட்சம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று பகுதி என்றால் பாலக்காட்டு கணவாய் காற்று பகுதி, அதாவது நெகமம் கருமாபுரம் காட்டப்பட்டி மற்றும் கொங்கல் நகரம் தாசநாயக்கம்பாளையம், அப்படியே பெரியப்பட்டி நாகூர், அப்படியே இந்த பக்கம் குண்டடம் குடிமங்கலம் இந்த பகுதியெல்லாம் வரக்கூடிய 2ஆம் தேதி, அடுத்தது 4-5 ஒரு நாள் கிடைக்கும். அதே போல தான் தெற்கு தென் மாவட்ட காற்று பகுதி, கயத்தாறு பகுதி மற்றும் கழுகுமலை பகுதி, கோவில்பட்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடம்பூர் பகுதி, இந்த பகுதிகளுக்கும் அப்படியே விளாத்திக்குளம் வரைக்கும் 2ஆம் தேதி வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 5-6 தேதிகளில் 1 நாள் வாய்ப்பு இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரல்வாய் மொழிக்கு இன்றைக்கும் நாளைக்கும் வாய்ப்பு இருக்குது, நாளை உறுதியாக தெரிகிறது, அடுத்தது 5-6 தேதிகளில் 1 நாள் தெரிகிறது. ஆக நல்ல மழை இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே சீரற்ற நிலையில் இருக்கும் என்றும், படிப்படியாக அது மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும் சொல்லியிருக்கோம். அது தொடர்பான அறிக்கையை தனியாக ஒரு அறிக்கையாக உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை குறித்தான அறிக்கையாக வழங்குகிறேன். தொடர்ந்து இணைந்திருந்து வானிலை மாறுதல் அறிந்து அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.